ஹலோ எவ்ரிவன், ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இப்போ டிஎன்பிசி வந்து எக்ஸாமுக்கான ஷார்ட் நோட்டீஸ் வந்து நியூஸ் பேப்பரில் விட்டுருக்காங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸாம் வரப்போகுது, ஸோ எல்லாருமே வந்து கொஞ்சம் படிக்க ஆரம்பிங்க, ஷெட்யூல் போட்டு படிங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் நிறையா வீடியோஸ் நாங்கள் வந்து டிஎன்பிசி சம்மந்தமாக போட்டிருக்கோம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் பாருங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் நோட்டீஸில் அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அப்படிங்கிற எக்ஸாம், இது கிரேட் டூவில் இருக்குது. இது வந்து வெளியிட்டிருக்காங்க. இது வந்து நோட்டிஃபிகேஷன், அதாவது எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 25/8/2021 ஸ்டார்ட் ஆகுது. லாஸ்ட் டேட் வந்து எப்போ அப்படின்னா, ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கு 24/9/2021. ஓகேங்களா, செப்டம்பர் 24 வரைக்கும் லாஸ்ட் டேட் வந்து விட்டுருக்காங்க. ஓகேங்களா, இதில் வந்து இதை பற்றி டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா, இங்கே கொடுத்துருக்க வெப்சைட் www.tnbc.exams.net ஆர் www.tnbc.exams.net அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் எடுத்துக்கலாம். அடுத்த ஷார்ட் நோட்டீஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ட்ரைனிங் இன் தமிழ்நாடு எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் சர்வீஸ் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. இதோட அப்ளிகேஷன் வந்து எப்போ அவைலபிள் ஆகும்னா 25/8/2021. இந்த 25 ஆகஸ்ட்லேருந்து அவைலபிளாக இருக்கும். லாஸ்ட் டேட் பார்த்திங்க அப்படின்னா 24/9/2021 வரைக்கும். இதோட ஏஜ், குவாலிஃபிகேஷன், ரிசர்வேஷன், எக்ஸாம் ஸ்கீமு எல்லாமே பார்த்திங்கன்னா, டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் சொன்ன மாதிரி இதே வெப்சைட் www.tnbc.exams.net அப்படிங்கிற வெப்சைட்டில் இருக்கும். இந்த வெப்சைட் வேணும்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம், நீங்கள் வந்து அதில் போய் ஓப்பன் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, கம்பைன்டு ஜியாலஜி சப்ஆர்டினேட் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதோடைய அப்ளிகேஷனும் வந்து 25/8 தான். இதோடைய லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா இதுக்கும் 24/9 தான் விட்டுருக்காங்க. ஸோ இந்த எல்லா நான் ஷார்ட் நோட்டீஸையும் வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து டிஎன்பிசி வந்து நோட்டிஃபிகேஷனில் போஸ்டிங்ஸ் எல்லாமே விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் நிறைய எக்ஸாம்ஸ் எதிர்பார்க்கலாம். ஸோ எல்லோரும் கொஞ்சம் உட்காந்து படிங்க. தேங்க்யூ.